குவைத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய விசேட செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். குவைத்தில் நோ பார்க்கிங் ஏரியாவில் வாகனங்கள் நிறுத்தினால் அபராதம் உண்மை என உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கின்றது. குவைத்தில் கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து விதிமுறை மீறி நோ பார்க்கிங் ஏரியாவில் வாகனங்கள் நிறுத்தினால் அதிநவீன கேமராக்கள் பொருத்தப்பட்ட நடமாடும் வாகனம் உடனடியாக அந்த வாகனங்களை புகைப்படம் எடுக்கும். இதையடுத்து இப்படி விதிமுறை மீறும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் பல தளங்களில் ஒரு வாகனத்தை வீடியோ வெளியாகியிருக்கின்றது. இதுகுறித்து குவைத் உள்துறை அமைச்சகம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் வீடியோ உண்மையானால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மீடியாக்கள் பொதுத்தளங்களில் வழியே விளம்பரம் செய்த பிறகு மட்டுமே நடைமுறைக்கு வரும் என்றும் இது சோதனையோட்டம் மட்டுமே என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. குவைத் போலீஸ் சீருடையில் வெளிநாட்டு தொழிலாளர்களை அச்சுறுத்தி பணம் பறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குவைத்தில் குவைத் காவலர் சீருடையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதியில் சோதனை என்ற பெயரில் மிரட்டி பணம் பறித்த மூவா தடவியல் பிரிவில் வேலை செய்து வந்த ஊழியர் அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். குடியிருப்பு பகுதிகளுக்கு அடிக்கடி வருவதை பார்த்து சந்தேகமிடந்த சிலர் ஃபர்பனியா காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். பிறகு சந்தேக நபரை காவல்துறை கைது செய்தது. குடியிருப்பு பகுதிகளுக்கு அடிக்கடி வருகதை பார்த்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த செய்தியை அல் அன்பா தினசரி நாளிதழ் உட்பட பல செய்தித்தளங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. காவல்துறை விசாரணையில் வெளிநாட்டவர் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் வேலைவாய்ப்பு ஆவணங்கள் உள்ளிட்டவை சரிபார்த்ததாக கூறி நாடு கடத்தல் மற்றும் கைது செய்து சிறையில் அடைப்பதாக மிரட்டிய குற்றத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். அவர் இதுபோல் 10க்கும் மேற்பட்ட கணக்கான அரேபிய மற்றும் ஆசிய வெளிநாட்டவரை ஏமாற்றியிருக்கின்றார். பணம், விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்தல் மற்றும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு பதிவு செய்து இரகசிய பிரிவு அதிகாரிகளிடம் அவரை ஒப்படைத்திருக்கின்றனர். எனவே குவைத்தில் வசிக்கும் இந்திய இலங்கை உறவுகள் இதுபோன்ற போலி நபர்களை நம்பி பணத்தை இழந்து ஏமாற வேண்டாம். மிகவும் சாதுரியமாக செயல்படுங்கள். குவைத்தில் நண்பர்களின் கவனத்துக்கு முக்கிய செய்தி பணப்பை ஒன்று கிடைத்துள்ளது. அதிகமாக தெரியப்படுத்துங்கள். குவைத்தின் ஃப்ரைடே மார்க்கெட் பகுதியில் குவைத்தினார் நோட்டுகள் நிரப்பப்பட்ட அஞ்சல் கவர்கள் லெட்டர் கவர் பல அடங்கிய நிலையில் குவைத் குடிமகன் ஒருவரின் கையில் பையொன்று கிடைத்திருக்கின்றது. அவர் அங்குள்ள காவல் நிலையத்தில் அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருக்கின்றார். அதன் உரிமையாளர் அங்கு சென்று பெற்றுக்கொள்ளலாம். இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. குவைத் வானிலை பலத்த தூசி காற்றுடன் மிக மோசமாக இருக்கின்றது. குவைத் வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காற்றின் வேகம் மணிக்கு 70 கிலோமீட்டர் இருக்கும் மற்றும் தூசி காற்று பலமாக இருக்கும். தற்போதும் அப்படித்தான். தூர பார்வை 1000 மீட்டருக்கு குறைவாக இருக்கும், குறிப்பாக திறந்த இடங்களில். மேலும் கடலில் அலைகள் 7 அடி உயரம் வரையில் பலமாக இருக்கும். அவசர உதவிகளுக்கு 112க்கு அலையுங்கள். குவைத்தில் இந்தியர் பிரபல வணிக வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குவைத்தின் பிரபல வணிக வளாகத்தில் வைத்து இஸ்ரேல் ஆதரவு வாசகங்கள் மற்றும் அடையாளம் பதித்த உடை அணிந்தார் என்ற காரணத்தினால் பாதுகாப்பு துறையால் இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதை அவர் தெரிந்து செய்தாரா அல்லது தெரியாமல் செய்தாரா என்று தெரியவில்லை. இது தொடர்பான செய்தியை குவைத் தளங்கள் செய்தியொன்றை வெளியிட்டிருக்கின்றது. சில மாதங்களுக்கு முன்பு தொழிலதிபர் ஒருவர் இஸ்ரேல் பொருட்கள் கைவசம் வைத்திருந்த குற்றத்துக்காக வழக்கை நீதிமன்றத்தில் சந்திக்க வந்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பொருட்கள் விற்பனை, கைவசம் வைப்பது, பயன்படுத்துவது உள்ளிட்டவை கடுமையான குற்றமாக கருதப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் 2 விதமான பெட்ரோல் விலை புரளிகளை நம்ப வேண்டாம். குவைத் நாட்டினருக்கும் மற்றும் குவைத்தில் உள்ள வெளிநாட்டவருக்கும் என்று 2 விதமான பெட்ரோல் விலை அரசாங்கம் விரும்பவில்லை. இது குவைத் அரசியலமைப்பின் பிரிவுக்கு 29வதுக்கு எதிரானது மற்றும் சர்வதேச விதிமுறைகளை மீறும் செயல் என அரசாங்கம் ஆதாரங்களை மேற்கோள்காட்டி அல் அன்பா நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குவைத்தில் என்று இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எமது இந்த செய்தி அறிக்கை தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஜெஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். தகவல் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ்.